நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கோவில்மேட்டை சேர்ந்தவர் தான் குணசேகரன், வயது 65. இவர் தோட்ட தொழிலாளர்கள் நல வங்கியில் அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவரது மனைவிதான் யுவராணி, வயது 62, ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவருடைய ஒரே மகள்தான் ரேணி ஜெர்ஷியா, வயது 18. இவர் கோயில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். கொரோனா பரவல் காரணமாக தற்போது கல்லூரிகள் திறக்கவில்லை என்பதால் ரேணி வீட்டில் இருந்துள்ளார். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவில் தனது வீட்டின் உயரமான இடத்தில் இருந்த மண்ணெண்ணெய் கேனை எடுக்க ரேணி முயன்றதாகவும், அப்போது அந்த கேன் தவறி மாணவியின் தலையில் விழுந்ததில் மண்ணெண்ணெய் கொட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் கல்லூரி மாணவி குளிப்பதற்காக குளியலறைக்கு சென்றுள்ளார். அவர் வெந்நீரில் குளிப்பதற்காக கேஸ் மூலம் செயல்படும் வாட்டர் ஹீட்டரை சுவிட்ச் போட்டுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சுவிட்சில் இருந்த தீப்பொறி ஏற்பட்டது. அந்த தீப்பொறி மாணவி மீது விழுந்து தீப்பிடித்தது. ஏற்கனவே அவர் மீது மண்ணெண்ணெய் கொட்டியிருந்ததால் தீ வேகமாக அவருடைய உடல் முழுவதும் பரவியது. இதனால் அவர் வழி தாங்க முடியாமல் மாணவி அலறினார். அவருடைய அலறல் சத்தம் கேட்டதுமே பெற்றோர்களும் அலறி எடுத்து ஓடி சென்று பார்த்தபோதுதான் அவர் மீது தீப்பிடித்து எரிவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் அவர் மீது உள்ள தீயை அணைத்தனர். உடல் கருகிய நிலையிலேயே படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய ரேணியை அவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக கோத்தகிரி அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டும் சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிரமான சிகிச்சையும் அளித்தனர். எனினும் அவருக்கு 90% தீக்காயம் இருந்ததால் சிகிச்சை பலனின்றி நேற்று காலையில் ரேணி பரிதாபமாக இறந்தார். இது குறித்து கோத்தகிரி போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.